ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள். ஆப்பிள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, நிறையா பேத்துக்கு பிடிக்கும், நிறையா பேத்துக்கு அது இனிப்பு கம்மியாக இருக்கனால பிடிக்காமல் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆப்பிளை லைக் பண்ணுவாங்க. சரி, அதை வந்துட்டு அளவாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, பட் அதவே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா செத்து போயிடுவோமாம்மா. ஏன், எதனால், எப்படிங்கிறத தான் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஆப்பிள் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக ஒரு பிரபலமான ஆரோக்கியமான ஃப்ரூட்டாக இருக்குது. அது நிறையா பேர் வந்துட்டு விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கட் பண்ணி காற்றுல வச்சிங்கன்னா அந்த ஒயிட் கலர் சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ வெட்டி காற்றுல வச்சு அது ப்ரௌன் கலரில் மாறுச்சுன்னா அதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அது வந்துட்டு ஒரு சிம்டம், அந்த பொருளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் டேஸ்ட்டில் இருக்குது. முக்கியமான ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் சாப்பிட்டா புற்றுநோய்க்கு வந்துட்டு ஆக்சிஜனேற்ற நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் சாப்பிட்டோம்னா அந்த ஆக்சிஜனேற்ற நிகழ்வு நடக்கிறது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிளை பற்றின ஒரு சேயிங் இருக்குது, நல்ல சேயிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நீங்கள் டாக்டரை பார்க்குறத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சாப்பிட்டா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஆப்பிளை வந்துட்டு மேலோட்டமாக கடித்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல இனிப்பாக, ஓரளவுக்கு நல்ல இனிப்பான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லைட்டாக ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுவே டீப்பாக கடிச்சிங்கன்னா, அதாவது விதையொட்டி கடிச்சிங்கன்னா, அது வந்துட்டு கசக்கிற மாதிரி இருக்கும். ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விதை தான், அந்த ஆப்பிளில் உள்ள விதை. நீங்கள் கேட்கலாமே, என்னடா விதை, எல்லா ஃப்ரூட்டில் உள்ள விதையுமே கசப்பாக தான் இருக்கும், இது மட்டும் என்ன வித்தியாசமாக அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இது வித்தியாசம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதையில் ஒரு விஷப்பொருள் இருக்குது. அது என்ன மாதிரி விஷப்பொருள்னு கேட்டிங்கன்னா சயனைடுன்னு சொல்லுவாங்க. இந்த சயனைடு வந்துட்டு எவ்வளோ மோசமான விஷப்பொருள்னு கேட்டிங்கன்னா, இதை கெமிக்கல் வார்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் வார் தெரியுமில, எப்படி அட்டாமிக் வார் மாதிரி கெமிக்கல் வாரும் தனியாக இருக்குது. அந்த மாதிரி கெமிக்கல் வார்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இது ஒரு மோசமான விஷப்பொருள். ரெண்டாவது, இதை வந்துட்டு ஒரு மனுஷனை கொலை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கெமிக்கலை. சரி, ஓகே, அது எப்படி அந்த விதையில் அந்த கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃப்ரூட்டோட விதையிலையுமே இந்த சயனைடு கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அளவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொழைச்சிப்பீங்க, அதிகமாகிடுச்சுன்னா செத்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால தான் ஆப்பிள் விதைகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு கேட்குறதப்போ உங்களுக்கே தெரியாமல் ஒரு 5 விதை 6 விதை சாப்பிட்டிங்கன்னா ஓகே, அளவு மீற ரொம்ப அதிகமாக ஆப்பிளோட விதையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் டெத்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நேச்சரே எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, அந்த விதையோட அவுட் கோட்டிங் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் கடித்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சயனைடு உங்கள் உடம்புக்குள்ளே இன்னும் அதிகமாகவே டீப்பாகவே போகும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெமிக்கல் எப்படி வருதுன்னா, அந்த விதை உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிட்டு செரிமானத்துக்கு யூஸ் ஆகிற கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு ரியாக்ட் பண்ணும்போது சயனைடு உருவாயிடுது. அந்த சயனைடு உருவாகி அதிகமாக நம்ம உடம்பை பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த சயனைடு எப்படி நம்ம உடம்பில் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பிளை கடித்து சாப்பிடும்போதே அந்த விதையில் உள்ள சயனைடு வந்துட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு வயிற்றில் உள்ள செரிமான கெமிக்கலோடு கலந்து சயனைடு உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அது அளவாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, அது நீங்கள் விதை அதிகமாக சாப்பிடும்போது அது அதிகமாகிடும். கிட்டத்தட்ட நீங்கள் பாய்சனை சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் தான். அதனால உடம்புக்கு நல்லது. அதுவே ஆப்பிள் விதைகளை சாப்பிட்றத மோஸ்ட்லி தவிர்க்க பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதேமாதிரி நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. இந்த உயிர் வந்து உங்களுக்காக தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களை நான் கண்ணும் கருதுமாக பார்த்துக்குவேங்க.